வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி வ்ளாகில் மண்டே நைட் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தோசை மாவு மிச்சம் இருக்குது, அந்த பேட்டரையும் தக்காளி சட்னியும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையும் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நாளைக்கு காலையில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி தோசையும் தக்காளி சட்னி தான். சப்போஸ் தோசை மாவு கம்மியாக இருந்தது தேவைப்பட்டதுன்னா இது கூடயே கொஞ்சமாக கோதுமை கலந்து சுட்டு கொடுத்துருவேன். ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து கேப்பை கூழ் வைக்க போகிறேன், குழந்தைங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலை. அதுக்காகவே முன்னக்குட்டியே கூட கொஞ்சம் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணினேன். ஸோ இப்படி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் என்ன சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிற டென்ஷன் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனாலே இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் டைமில் தான் நான் வந்து கேப்பை கூழ் பண்ணுறது. மதியத்துக்கு வச்ச புளிக்குழம்பு மிச்சம் இருந்தது, அதை நல்லா சூடு பண்ணி கெட்டியாக்கிட்டோம்னா கூழுக்கு வந்து சைடிஷாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு எப்போதுமே. ஸோ அதனால் வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சுருந்தேன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிது. கெட்டியானால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தனா நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால ஈய தாளிக்க சட்டியை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வற்ற விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சில்வரில் என்ன தான் வச்சுருந்தாலும் அது கொஞ்சமாக அந்த பிடி வந்தாலே பிடிக்கிற வாசம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதிகமாக நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிட்றதுனால அதனோட டேஸ்ட்டு மாறிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சாப்பிட இருக்காதுங்கிறதுனால இன்னொரு அலுமினியம் பாத்திரத்தை கழுவி அதில் போட்டுட்டேன். அதில் போட்டு நல்லா சுண்டை வற்ற விட்டுட்டேன். புளிக்குழம்பு எப்போதுமே வந்து சொல்கிறேன், மறுநாள் அன்னைக்கு வைக்கிறத விட வந்து மறுநாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சாம்பாரை விட புளிக்குழம்பு வற்ற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெறும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் எனக்கு மட்டும் சில நேரம் தனியாக அந்த மாதிரி சூடு பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கணும். வீட்டில் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ராகி கூழ் பண்ணதுக்கு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன். அதில் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் விலக்கி எடுத்துட்டு கொஞ்சம் நேரமாக அப்படியே ஆற விட்டுட்டேன். ஆறினதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். ராகி கூழுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிடுவேன். 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து விஸ்க வச்சு கொஞ்சம் கூட பபிள்ஸே இல்லாமல் நல்லா அடித்து கிண்டிக்கிடணும். ஏன்னா பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அங்கங்கன வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த பபிள்ஸ்குள்ளே இருக்கிற மாவு வந்து வெந்தே வராது. அதனால் நான் என்ன செஞ்சிடுவேன்னா நல்லா விஸ்க வச்சு அடித்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படி விட்டுருவேன். அது விட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே வந்து ஊறி போய் இருக்குமா, வெந்து வர்றதுக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இல்லை நம்ம ஊறாமல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கை விட்டுட்டோம் அப்படின்னா பபிள்ஸ் விழ ஆரம்பிச்சிடும், டப்பு டப்புன்னு எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும் ராகி மாவு. அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறவு அதோட வந்து ராகி மாவை வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன். இப்போ வந்து நம்மளுக்கு பபிள்ஸே விழாது, நீட்டாகிட்டு வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். கொதி வந்து இப்படி நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிரும். நான் சில்வர் பிளேட் போடாமல் இந்த மாதிரி வந்து கூடையெல்லாம் பின்னுவாங்கள்ல அதை வச்சு உள்ள பிளேட்டை போட்டு மூடி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் வந்து நீர்த்து போகும்போது அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால மறுநாள் காலையில் இப்போ மேல்டால் ஆடை படர்ந்துருக்கும், அந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்துட்டு இது கூட தயிர் அப்படி இல்லைன்னா தண்ணி நீத்த நீர் வந்து சேர்த்துக்கிடுவாங்க. முந்தின நாள் பழைய சாதம் இருக்குல்லாம் அதில் உள்ள நீத்தண்ணி ஊற்றி செலவங்க சாப்பிடுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து தயிர் சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். தயிரை நல்லா கடைஞ்சிக்கோங்க, நல்லா அடித்து கடைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் இருந்து ஒரு அதாவது தயிர் 2 கரண்டி ஊற்றினோம் அப்படின்னா ஒரு 4-4.5 கரண்டி அளவுக்கு நம்ம வந்து ராகி கூழ் வந்து இதோட சேர்த்துக்கலாம். கரெக்டான பதத்துக்கு வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, லைட்டாக நைட் உர ஊற்றி காலையில் எடுக்கிற மாதிரி லைட்டாக புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதாவது டியூஸ்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவாங்க, மிளகாய் சேர்த்துக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பொரிகடலை துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் நான் வந்து இதோட வந்து தயிர் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். சைடிஷாக வந்து கொஞ்சமாக ஊறுகாயும் சின்ன வெங்காயம் அப்புறம் நேத்தைக்கு உள்ள புளிக்குழம்புது. எனக்கு கிளாஸில் ஊற்றி குடித்தா போதும், என் ஹஸ்பண்டுக்கெலாம் தட்டில் ஊற்றி அடித்து சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு காலமும் அவங்க கிளாஸில் ஊற்றி சாப்பிடாது, திருப்தியாகவே இருக்காது, அது சும்மா ஏதோ மோர் குடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 11:30 அப்புறம் திராட்சை பழம் வீட்டில் இருந்தது, சரி இது இப்படி இருந்தால் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து ஜூஸ் போட்டு குடித்தாச்சு.
இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாம்பார் வச்சு வாழைக்காய் புட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஐடியா. ஏன்னா இது தவிர மற்ற எந்த காயுமே இல்லை. ஸோ இந்த காய் காலி பண்ணணுன்னா தான் அடுத்த நெக்ஸ்ட் காய் வாங்கணும். இப்போ முன்னாடி மாதிரிலாம் நான் அதிகமாக காய் வாங்கி வைக்கிறது ஸ்டாக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஸ்கூலும் லீவு தானே, கொஞ்சம் லேட்டானால் கூட முன்ன பின்ன நம்ம சமையல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ தான் நான் காய் வாங்குவேன். திடீர் திடீர்னு ஊருக்கு போயிடுறோமா, அந்த காயெல்லாம் கெட்டு போய் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மட்டும் காய் வாங்கி வச்சுக்கிடும். அப்புறம் தீந்த உடனே நம்ம ஊருக்கு போகிறோமா போலையான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்ங்க. வாழைக்காய் புட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து வேக வச்சு துருவி எடுத்துக்கிட்டோம்னா வாழைக்காய் புட்டு நல்லாயிருக்கும். ஸோ மதியம் இதுதான் சாப்பாடு எங்கள் வீட்டில். நைட்டு டின்னருக்கு நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். கொஞ்சம் கடைக்கெலாம் போக வேண்டியது, வந்து சமையல் பண்ணுறதுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹோட்டலில் போய் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. முடிஞ்சால் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.